அனைவருக்கும் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களை பாதிக்கக்கூடிய இரண்டு முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து அகில இந்திய அளவில் ஒரு வார காலம் செப்டம்பர் 1 முதல் 7 வரை ஒரு இயக்கமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிற அறைகூவலை விட்டுருக்கு. தமிழகத்தில் அதை அமல்படுத்துவதற்காக திட்டமிடல ஒரு 4 நாட்கள் பிரச்சாரம், மக்களை சந்திப்பது, அடுத்த 2 நாட்கள் மறியலுக்கான தயாரிப்பு, செப்டம்பர் 7 மாநிலம் தழுவிய மறியல் போராட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழகத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த முடிவை எடுத்திருக்கு. இப்போ இது பற்றி உங்களோடு சில விஷயங்கள் பேசணும். ஏன்னா நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கைகள் வந்து ஏதோ மக்களுக்கு சம்பந்தமில்லாத அரசியல் கோரிக்கைகள் அல்ல, அல்லது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் அல்ல. இது வந்து சாதாரண மக்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டில் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கு யாராவது தீர்வு சொல்ல மாட்டாங்களா? இவங்க ஆட்சிக்கு வந்தால் தீர்வு கிடைக்குமா? அந்த தலைவர் ஆட்சிக்கு வந்தால் தீர்வு கிடைக்குமா? தமிழகத்தில் இப்படி யாராவது வந்தால் தீர்வு கிடைக்குமா? மோடிக்கு பதிலாக வேற யாராவது பிரதமர் வந்தால் தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் விவாதமாக இருக்குது. இவர் நல்லவர், அவர் வல்லவர், அவரால் முடியும், இவரால் முடியும் அப்படிங்கிற வாத பிரதிவாதங்கள். தனிநபர்களை தாண்டி அல்லது இப்படியான பல கட்சிகளை தாண்டி மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது? இந்த கொள்கைகள் மாற வேண்டும், கொள்கைகள் மாறி மக்களுக்கான கொள்கைகள் வர வேண்டும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுது. எந்த 2 கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம்? விலைவாசி கட்டுப்படுத்தப்பட வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக வேண்டும், இருக்கக்கூடிய வேலைகளும் கான்ட்ராக்டு, அதே போல் அவுட் சோர்சிங், அத்தக்கூலி, இந்த வேலைகள் எல்லாம் மாறி ஒரு நிரந்தர பணி அல்லது கண்ணியமான பணி என்பது மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதனால சுருக்கமாக சொன்னால், மோடி அரசே வேலை கொடு, விலையை குறை அப்படிங்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். இந்த 2 கோரிக்கைகள்னா பார்ப்பதற்கு அது ஒரு வரியாக தெரியுது, ஆனால் ஒவ்வொன்றத்துக்கு பின்னாலேயும் வந்து நமக்கான கஷ்டங்கள் அதில் வருது. இப்போ வந்து விலைவாசின்னு சொன்னால் வெறும் தக்காளி விலையை மட்டும் சொல்லலை, எல்லா காய்கறிகளோட விலை, அதே போல் எல்லா மளிகை பொருட்களுடைய விலையும் வந்து எக்குத்தப்பாக ஏறி இருக்கு. ஆனால் அதற்கு ஈடாக நம்முடைய வருமானம் அல்லது பஞ்சப்படி அல்லது மற்ற விஷயங்கள், போனஸ்ஸு, இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியிருக்கு, ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. நடத்தி நடத்தி தான் வந்து சொற்ப சம்பளத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க நம்ம போக வேண்டியிருக்கு. இந்த போராடி கொஞ்சம் அதிகப்படுத்தின உடனே அடுத்த கட்டம் விலைவாசி 2 மடங்கு ஏறிடுது. அப்போ இந்த போராட்டம் வந்து ஒரு எல்லையே இல்லாமல் தொடர்ந்து நடத்த வேண்டிய போராட்டமாக இருக்குது. அதனால தான் கொள்கைகள் மாற வேண்டும் அப்படிங்கிறத முன்வைக்கிறோம். கேஸ் சிலிண்டரோட விலை என்ன? 400 ரூபாய் விற்றது, இப்போ வந்து 1200 ரூபாய். நம்முடைய சம்பளம் 4 மடங்கு ஏறிடுச்சா? எப்படி வந்து நம்ம சமாளிக்க முடியும்? இது வந்து நான் பிறந்தது இப்படி, என் தலைவிதி இப்படி அப்படின்னு வந்து தலைவிதியை நொந்து பிரயோஜனமே கிடையாது. நம்ம தலைவிதியாக இதையெல்லாம் தீர்மானிக்குது? தலைவிதின்னு ஒன்று இருக்கா? எங்கேயாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா? இது ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல வக்கில்லாமல் கேள்வி கேட்பவர்களை திசை திருப்புவதற்காக அவிழ்த்து விடுகிற கட்டுக்கதைகள் அப்படிங்கிறதையும் மார்க்சிஸ்ட் கட்சி சுட்டி காட்டுது. ஆகவே நேரடியாக மத்திய அரசு நினைத்தால் இந்த நிலைமையை மாற்ற முடியும். இப்போ தக்காளி விலை, பருவநிலை மாற்றம், அதில் வரத்து குறைவு, அதுக்கு வந்து மோடி அரசாங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஒன்று இருக்குல்ல, சந்தையில் ஒரு பொருளினுடைய விலை அபரிவிதமாக உயரும் போது கவர்மெண்ட் அங்கே வர வேண்டாமா? அங்கே வந்து தலையிட்டு அதை எப்படி வந்து கட்டுப்படுத்துவது, எப்படி குறைப்பது? இப்போ தமிழக அரசு கூட அறிவிச்சாங்க, 60 ரூபாய்க்கு நாங்கள் வந்து அரசு அங்காடிகளில் போடுறோம் அப்படின்னு. சில இடங்களில் நடந்தது, சில இடங்களில் நடக்கலை, அது வேறு விஷயம். ஆனால் அப்படியான சில தலையீடுகள் ஒன்றிய அரசு வந்து செய்வதற்கு முன்வர வேண்டும். அதனால் விலைவாசிங்கிறது இன்றைக்கி பற்றி எறிகிற பிரச்சனையாக இருக்குது. இப்போ வேலைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்க, ஒரு கண்ணியமான வேலை, மாதச்சம்பளம், அதுக்கு வந்து பஞ்சப்படி, வருஷாந்திர போனஸ், மற்ற பல விஷயங்கள், இதெல்லாம் வந்தால் தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கை நடத்த முடியும். ஆனால் நம்ம வந்து பல இடங்கள் வந்து நிரந்தர வேலைகள் குறைக்கப்பட்டு அவுட் சோர்சிங் அப்படின்னு போகும்போது அதில் சட்ட பாதுகாப்பு எதுவும் கிடையாது. ஹோம் பேஸ்ட் ஒர்க்குன்னு இருக்குது, ஆஃபீஸ் கூட போக வேண்டாம், நம்ம வந்து வீட்டில் இருந்து வீட்டில் சின்ன சின்ன பொருட்களை தயாரித்து நம்ம வந்து கொடுக்குறோம். அதில் நம்ம முதலாளியை பார்க்கவே முடியாது, இடைத்தரகர்கள் தான் நம்மகிட்டருந்து வாங்கிட்டு போவாங்க. அதில் ஏதாவது பிரச்சனைனா யார்கிட்ட கோரிக்கை வைப்போம், என்ன கேட்போம்? உடல்நிலை சரியில்லாமல் போனால் அந்த சிகிச்சைக்கான ஏதாவது ஏற்பாடு உண்டா? எதுவுமே இல்லை. இப்போ ஹோம் பேஸ்ட் ஒர்க் இருக்குது. அதே போல் ஸ்கீம் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற முறையில்
திட்டப்பணியாளர்கள் ஆஷா, அங்கன்வாடி, இப்படி பல பல திட்டங்களின் கீழே ஏராளமான பணியாளர்கள், அதில் கணிசமாக பெண்கள் தான். பெண்கள்னு சொன்னால் வீட்டு வேலையும் பார்த்துட்டு வெளியில் இந்த வேலைக்கும் வரணும். அப்போ இந்த திட்டப்பணியாளர்களுக்கு முறையான சம்பளம்ங்கிறது கிடையாது. இப்போ சத்துணவு ஊழியர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு பல பல வருடங்களாக அவங்க போராடும் போது, நாங்கள் வந்து ஓய்வு பெற்று போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச பென்ஷன் வேணும்னு கேட்குறாங்க. 25-30-35 வருஷம் வேலை பார்த்துட்டு ஒரு நாள் வந்து அந்த மாதம் சம்பளத்தை கையில் கொடுத்து இத்தோட அவ்வளோதான் நீ ரிட்டையர் ஆகிட்டேன்னு அனுப்பிச்சா எஞ்சிய காலத்தை அவங்க எப்படி கழிப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் வேலை வாய்ப்பை உருவாக்கணுங்கிறது. புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதுங்கிறது தனியானதல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களோட சேர்ந்தது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அடுத்து வந்து மத்திய அரசினுடைய, மாநில அரசினுடைய அரசு அலுவலகங்களில் காலி பணியிடங்கள் நிறையா இருக்குது. இப்போ மத்திய அரசு ரயில்வேலாம் சேர்த்திங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே காலி பணியிடங்கள். இப்போ சமீபத்தில் வந்த செய்தி என்ன, ரயில்வேல 2,74,000 காலி பணியிடங்கள் இருக்குது, இன்னும் அது நிரப்பப்படலை. இதில் 1,70,000 காலி பணியிடங்கள் ரயில்வே பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது, ரயில்வே சேஃப்டி சம்மந்தப்பட்ட காலி பணியிடங்கள் 1,70,000. அதை வந்து பூர்த்தி பண்ணாமல் இருக்கிற குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஊழியர்களை வேலை செய் வேலை செய் வேலை செய்யணும்னு நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் நடக்காமல் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதனால் காலி பணியிடங்கள் நிரப்பப்படணும். பொதுத்துறை தனியார் மயமானா வேலை வாய்ப்புகள் சுருங்கும், ஆகவே பொதுத்துறை வந்து பாதுகாக்கப்படணும். இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் சேர்ந்தது தான் மோடி அரசே வேலை கொடு என்பதற்கு பின்னால் இருக்குது. இப்போ வந்து கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை, கடந்த பட்ஜெட்டில் வந்து 33 கோடி வந்து அதுக்கு குறைச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து டிமாண்ட் ட்ரிவன் ஜாப், அங்கே வந்து யாராவது அப்ளிகேஷன் கொடுத்தா வேலை கொடுப்போம். ஏன் நாங்கள் வந்து ஒதுக்கீட்டை வந்து குறைக்கிறோம்னா, பல பேர் வந்து வேலை கேட்கலை, எவ்வளோ பேர் வேலை கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் நாங்கள் வந்து குறைந்த ஒதுக்கீடு இருந்தால் போதுங்கிற நிலைமைன்னு. ஆனால் நீங்கள் கிராமப்புறத்தில் இப்படி பேசுகிறவங்க யாராவது கிராமப்புறத்தில் போய் பார்த்துருக்காங்களா? அண்ணாமலையோட நடைபயணத்தில் கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை செய்கிற இந்த ஸ்பாட்டுக்காவது போனாரா, கேட்டாரா? மோடி அவர்கள் இது பல மாநிலங்களுக்கு போகிறாரு, 10 லட்சம் ரூபாய் கோட் போட்டுக்கிட்டு அவர் வந்து கூட்டங்களில் ஏறி ஒரு இவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, சூப்பர்மேன் மாதிரி பேசுகிறாரு. கஷ்டப்படுறவங்க உழைக்கிறவங்க கிட்ட உங்கள் பிரச்சனைகள் என்ன என்று ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் என்னைக்காவது போய் கேட்டிருக்காரா? அவங்க சொல்லுவாங்க 40 நாள் 42 நாள் கூட வேலை கிடைக்கிறது கிடையாது. சட்டக்கூலிங்கிற சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் கைக்கு வர்றது கிடையாது. அப்போ வந்து இவங்கெல்லாம் எப்படி வாழ்க்கை நடத்துவாங்கங்கிற பிரச்சனை இருக்குது. ஆகவே இந்த பட்ஜெட் சமயத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி அறிக்கையெல்லாம் நாங்கள் விடுறோம், எல்லா கட்சிகளும் விடுறாங்க, நாங்களும் விடுறோம். இப்போ வந்து உணவுக்கான மானியம் குறைச்சிருக்கு, உரத்துக்கான மானியம் குறைச்சிருக்கு, அதே போல் பெட்ரோலிய பொருட்களுக்கான மானியம் குறைக்கப்படுது அப்படின்லாம் அறிக்கையில் வரும்போது பல பேர் வந்து நமக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. உண்மையிலேயே இந்த மானியம் குறைக்கப்படும் போது அதனுடைய விலைகள் ஏறும் அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தம். அப்போ 100 நாள் வேலையில் ஒதுக்கீடு வந்து குறையும் போது ஏற்கனவே கிடச்சிக்கிட்டு இருக்கிற 40-42 நாள் வேலை கூட கிடைக்காது, 20-25 நாளை இனிமே வந்து வரக்கூடிய ஆண்டுகளில் தாண்டாது, இப்படியே இழுத்துட்டு போய் அந்த 100 நாள் வேலை திட்டத்தையே ஊற்றி மூடுவதற்கான ஏற்பாட்டை தான் மோடி அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் முன்வச்சு வலுவான ஒரு போராட்டம் நடத்தணும், நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பேட்டியையும் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கம்யூனிஸ்டுகள் நல்லவங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் கொடி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, அல்லது இப்படி என்றைக்காவது ஒரு மறியல் பண்ணால் அதனால் நம்ம கோரிக்கையெல்லாம் நிறைவேறிடுமா? 1 வருஷம் விவசாயிகள் போராட்டம் நடத்தின பிறகு தான் அந்த அரசாங்கம் வந்து 3 வேளாண் சட்டங்களை ரத்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிச்சு, ஆனால் அதையும் கொல்லைப்புற வழியாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. இதை நம்ம தலையெழுத்து, இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, இப்படியே இருந்து செத்து போக வேண்டியதுதான் அப்படின்னு பேசுகிற பல பேச்சுக்களை நம்ம வந்து திண்ணைகளில் கேட்டிருக்கோம். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. யாராக இருந்தாலும், எந்த அரசாங்கமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அம்மியாக இருந்தாலும், ஆடிக்காத்துல அம்மி பறக்குமா பறக்காத? ஆடிக்காற்றை போல ஊழிக்காற்றை போல மக்கள் வந்து தெருவில் இறங்கினா, அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தினா, நிச்சயமாக அரசாங்கம் பணியும் அரசாங்கம் படியும். இதுதான் வந்து கடந்த கால வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அதனால மோடி அவர்கள் பேசக்கூடிய அந்த வாய் ஜாலம் அல்லது வசீகரமான வார்த்தைகள் இதையெல்லாம் அகற்றிவிட்டு அவர் சொல்லக்கூடிய மன் கி பாத்தில் நம்முடைய அன்றாட பிரச்சனையை பேசுகிறாரா அப்படின்னு நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவருடைய உரையில் இடமே இல்லை.
ஆகவே ஆட்சியாளர்கள் பேசாத போது அவர்களை பேச வைப்பது நம்முடைய கடமை. ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்காத போது அவர்களை நடவடிக்கை எடுக்க வைப்பது நம்முடைய கடமை. ஏன்னா இது நம்ம வயிற்றுப்பாடு, நம்முடைய வாழ்க்கை. வாழ்க்கை நல்லா இருக்கணும், எப்படியோ இருக்கக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை படிப்படியாக நடத்தினால் நிச்சயமாக மாற்றம்ங்கிறது வரும். வரலாறு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய உண்மை அது. அதனால இந்த ஒரு போராட்டம் ஒரு மறியல் நடத்தினா போதுமா அப்படின்னா போதாது தான். 500 பேர் வந்து 5000 பேராக மாறணும், 50000 பேராக மாறணும், 500000 மாறணும், 50000 மாறணும். பல இடங்களில் விவசாயிகள் வந்து பல லட்சக்கணக்கான பேர் வந்து நடைபயணம் நெடும்பயணமெல்லாம் நடத்தி தான் அவர்களுக்கான கோரிக்கைகளில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சமீபத்திலேயே பல போராட்டங்கள் அதில் கண்ணுக்கு முன்னால் நமக்கு உதாரணமாக இருக்குது. அதனால் போராட்டம் நடத்துவதுங்கிறது சில சமயம் உடனடியான பலனை கொடுக்காம போகலாம், ஆனால் அதுக்கெல்லாம் வந்து ஒரு அழுத்தம் நிச்சயமாக இருக்கும். ஆகவே அந்த போராட்டம் வெற்றி அடையணும். இது வந்து எங்கள் கோரிக்கை இல்லை, உங்கள் கோரிக்கை மட்டும் இல்லை, இது நம்முடைய கோரிக்கை. இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண உழைப்பாளி மக்களுடைய கோரிக்கை. பிரதமர் அவர்கள் இந்த பிரச்சனையை பேச மாட்டேங்கிறாரு. வெளிநாடுகள்லாம் போறாரு வர்றாரு, இப்போ கிரீஸ்க்கு கூட போனாரு. 40 வருஷத்தில் இந்திய பிரதமர் அங்கே போனதுங்கிறது முதன்முறை, வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்கிறாங்க. அங்கே போய் என்ன பேசிட்டு வந்திருக்காரு, அந்த கிரீஸ்ல இருக்கக்கூடிய துறைமுகங்களில் இந்தியா முதலீடு செய்ய விரும்புகிறதுன்னு பேசிட்டு வந்திருக்காரு. அதனுடைய பின்புலம் என்ன? அவருடைய அத்தியந்த நண்பரான கௌதம் அதானி பகிரங்கமாகவே சொல்லியிருக்காரு, பல துறைமுகங்களில் முதலீடு செய்யணும்னு நாங்கள் ஆர்வம் காட்டுறோம், குறிப்பாக கிரீஸில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள். அது என்ன துறைமுகம் பேர் உள்பட அவர் வந்து சொல்லி இதில் முதலீடு செய்வதில் எங்களுக்கு ஆர்வம்னு அவர் சொல்கிறாரு. கௌதம் அதானி சொன்ன பின்னணியில் மோடியினுடைய கிரீஸ் விசிட் நடக்குது. அந்த விசிட்டில் கிரீஸினுடைய அதிபரை பார்த்து பேசும்போது இந்தியா இதில் ஆர்வம் காட்டுகிறதுன்னு அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு கையோட அதானியை கூப்பிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கங்களுக்கு அதானிக்கு குத்தகை எடுக்கிற ஏற்பாட்டை பண்ணி கொடுத்து, குத்தகை பணம் கொடுப்பதற்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அஃபீஷியல்ஸை கையோட அந்த ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போய் ஆன் த ஸ்பாட் வந்து பல கோடி கடனையும் கொடுத்தது இதே மோடி அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்காம இருக்க முடியாது. எனவே மக்கள்னா மோடிக்கு வந்து அதானி அம்பானி இவங்க தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. தேர்தல்னு வரும்போது மட்டும்தான் நம்முடைய முகங்கள் நினைவுக்கு வரும், நம்ம ஓட்டு போடணுங்கிறது வரும். அப்போ வாயில் வர்ற சில விஷயங்களை சொல்லிடுவாங்க. இன்னொன்று, நம்மளாம் கோவப்பட்டு ஒன்றா சேர்ந்தா அவங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து, அதனால இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்ங்கிறத கிளப்பி விடுவாங்க. வெறுப்பு அரசியல்ங்கிற அடிப்படையில் இன்னைக்கு நாடு முழுவதும் சிறுபான்மை மக்கள் வந்து குறிவைத்து தாக்கப்படுகிற கொடுமைகளை பார்க்குறோம். தமிழகம் உட்பட பல இடங்களில் சாதிய ரீதியான பாகுபாடுகள் பள்ளிக்கூட லெவல்லையே முன்னுக்கு வருது. இங்கே நாங்குநேரியில் சின்னதுரையும் சின்னதுரையினுடைய தங்கையும் சக மாணவர்களால் வெட்டப்பட்ட அந்த கோரமான காட்சியை நம்ம வந்து மறக்க முடியாது. அதே போல் முசாஃபர்பூர் உத்தரப்பிரதேசம், அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய மாணவனை இந்து மாணவர்கள் அறைய வேண்டும்னு அங்கே கிளாஸ் டீச்சரே உட்கார்ந்துக்கிட்டு அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க மேலே எஃப்ஐஆர் எல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம், என்னால் முடியலை அதனால் பசங்களை வச்சு அடித்தேன், நீங்கள் வந்து அரசியல்வாதிகள் இப்படி கிளாஸில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் நீங்கள் தலையிட்டீங்கன்னா நாங்களாம் எப்படி கிளாஸ் நடத்த முடியும் அப்படின்னு இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை சர்வசாதாரணமாக மலினப்படுத்தி பேசுகிற அளவுக்கு இந்த வெறுப்பு அரசியல் பெரும்பாலான மக்களுடைய மூளையில் இறங்கி இருக்கிறது, பதிவாகி இருக்கிறது. அதனால் மார்க்சிஸ்ட் கட்சி வந்து பொருளாதார ரீதியான கோரிக்கைகள் வைத்து போராடுவது மட்டுமல்ல, கருத்தியல் ரீதியாக நம்முடைய நல்லிணக்கம் சம்பந்தமான விஷயங்களையும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோம். அதனால் இவ்வளவு பேரபாயம் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி வரக்கூடிய காலத்திலும் நீடிப்பது என்பது நமக்கு இருக்கிற சிலவற்றையும் இழக்க வைப்பதற்கான ஏற்பாடு. எனவே ஒரு எச்சரிக்கையாக நம்முடைய போராட்டங்களை பலப்படுத்த வேண்டும். அதன் ஒரு பகுதியாக செப்டம்பர் 7 நடக்கக்கூடிய மறியலில் நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும். நமது கோரிக்கைகளுக்கான போராட்டம் நீங்கள் வருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு கேட்டதற்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன்.